பல மாத காலங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு ஃபைனலாக நடக்க போகுது. ஜேம்ஸ் வெப்போட நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட முதல் புகைப்படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, July 12. பட் அதுக்கு முன்னாடியே July 11 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிக்சரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டின்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீப் ஃபீல்ட் ஃபோட்டோ இது தானா. ஹபிள் டெலஸ்கோப் லான்ச் ஆகும்போது அதை வச்சு ஏகப்பட்ட டீப் ஃபீல்ட் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அதை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப் தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். 14 வருஷம் உழைப்பு, ஏகப்பட்ட மக்களோட அந்த வேர்வையெல்லாம் சிந்தி 6 மாதங்களுக்கு முதல் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு எழுதப்பட்டுச்சு. ஸோ இப்போதைக்கு அது அதோடைய L2 ஒரு பொசிஷனில் செட் ஆகிறதுமே தாண்டி அந்த கேமரா அலைன்மெண்ட்டை பக்காவாக முடிச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த கேமரா அலைன்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக HD 84406 ஒரு குட்டி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே பிரைட்டான நட்சத்திரம் கிடையாது, ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் அது எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுதுன்னு நோட் பண்ணி பாருங்கள். அந்த லென்ஸ் ஃப்ளேர்னு சொல்லுவாங்க, அதாவது அதுலேருந்து வெளிப்படுற அந்த வெளிச்சம் ஒரு அறுகோண அந்த ஸ்டார் வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுக்கான காரணம் ஜேம்ஸ் வெப்போட அந்த மிரர் அலைன்மெண்ட் அறுகோண வடிவத்தில் தான் இருக்கும். அந்த 18 இண்டிவிஜுவல் தனித்தனி குட்டி குட்டி கண்ணாடிகளுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப்பாக ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த அலைன்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் கேலிப்ரேஷன் நடந்து இப்போதைக்கு ஃபைனல் நெர்கேம் பார்த்தீங்கன்னா நிறைய புகைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி July 12 படங்கள் வெளியிடப்படும் சொல்லி ஒரு குட்டி டீசருமே வெளியிட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் மெயின் பிக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டீசருமே பார்த்துருக்கேன்னு சொல்லி இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருந்துச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட 32 மணி நேரங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இந்த ஜேம்ஸ் வெப்போட அந்த அலைன்மெண்ட் பக்காவாக இருக்கா, மூவ்மெண்ட்டில் கூட இதெல்லாம் அந்த ஒரு அலைன்மெண்ட்டில் பக்காவாக இருக்க முடியுமான்னு சொல்லி அதை செக் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் ஃபோட்டோவை தான் எடுக்க பார்த்துருக்காங்க. பட் இந்த டெஸ்ட் ஃபோட்டோக்குள்ளேயே ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை பார்த்த அந்த ஆராய்ச்சியாளர்களுமே உண்மையிலே ஷாக் ஆகியிருந்தாங்க, இந்த அளவுக்கு டீட்டெயில் அதால் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு சொல்லி. ஏகப்பட்ட குட்டி குட்டி கேலக்சிஸ் இருக்குது அண்ட் நிறைய நட்சத்திரங்களுமே உங்களால் பார்க்க முடியும். ஒரு டெஸ்டிங்காக எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோலேயே இந்த அளவுக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம். அண்ட் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், இது எடுக்கப்பட்ட அந்த இன்ஃப்ராரெட் கேமரா வந்து அந்த டஸ்ட் அண்ட் க்ளவுட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்க பொருளையுமே தெளிவாக எடுத்திருக்கு. அதாவது சாதாரண டெலிஸ்கோப்பில் தெரியாத எல்லா விஷயங்களுமே இந்த டெலிஸ்கோப்பில் தெரியும். தெளிவாக தெரிகிற அந்த கேலக்சிஸ்க்கு பின்னாடி ஏதோ குட்டி குட்டி டஸ்ட் மாதிரி தெரியுதுல, அது கூட குட்டி குட்டி கேலக்சிஸ் தானா. அந்த அளவுக்கு தொலைவில் இருக்க எல்லா புகைப்படங்களையுமே இந்த டெஸ்ட் ஃபோட்டோலேயே அது தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவே நல்லா இருக்கேன்னு சொல்லி அதை டீசர் இமேஜாக ரிலீஸ் பண்ணி அதை தொடர்ந்து July 12 வந்து பார்த்தீங்கன்னா 5 புது புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு குட்டி டீசர் விடலாமேனு சொல்லி இந்த ஒரு பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லைவ் ஈவெண்ட்டாகவே கண்டக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் எடுக்கப்பட்டதுலேயே இதுதான் டீப்பஸ்ட் இன்ஃப்ராரெட் இமேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு இன்ஃப்ராரெட் ஃபோட்டோவாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வெப் எடுத்திருக்கு. அதுடைய மெயின் கேமராவான நெர்கேம் நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலமா தான் இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்கு. அண்ட் இன்ஃப்ராரெட் கலர் கேலிப்ரேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஃபோட்டோவை உங்கள் கண்ணுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹபிள் டெலஸ்கோப்பும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டெப்த் ஃபீல்ட் ஃபோட்டோலாம் எடுத்திருக்க தான் செய்து. பட் அதை விட ஜேம்ஸ் வெப் பார்த்தீங்கன்னா 100 மடங்கு பவர்ஃபுல். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். செம்ம கிளாரிட்டியாக அந்த கேலக்சிஸ் பின்னாடி இருக்க நட்சத்திரங்கள் சொல்லி எல்லாமே தெரியுது. இந்த ஒரு ஃபோட்டோவில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கேலக்சி கிளஸ்டர், பல கேலக்சிஸ் ஒன்றா இருக்க ஒரு குழுமம் அது. ஸோ அதோடைய பேர் ஸ்மாக்ஸ் 0723. நம்ம பூமியிலிருந்து 4.28 பில்லியன் லைட்டியர்ஸ் தள்ளியிருக்கு. பில்லியன் சொல்லும்போது 400 கோடி லைட்டியர்ஸ் ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சூரிய குடும்பமே அந்த சமயத்தில் தான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த கேலக்சி கிளஸ்டர்லேருந்து வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சத்தை தான் இப்போதைக்கு ஜேம்ஸ் வெப் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்ததை விட அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நட்சத்திரங்கள் கேலக்சிஸ் எல்லாமே பாசிபிளி 1300 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு கெஸ் பண்ணுறாங்க. 1300 கோடின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பிக்பேங் நடந்த அந்த ஒரு காலகட்டம் தான். ஜேம்ஸ் வெப் உருவாக்கப்பட்ட அந்த காரணமே இந்த பழைய கேலக்சிஸ் முத முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த கேலக்சிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான். ஸோ இப்போ அந்த டீப்பஸ்ட் ஃபீல்ட் ஃபோட்டோலேயே இந்த மாதிரி அந்த கேலக்சிஸோட லைட்டாக அந்த ரெஃபரன்ஸ் இருக்கமா தான் தெரியுது. இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை எப்படி அந்த ஜேம்ஸ் வெப் ஃபோக்கஸ் பண்ணிச்சுதானே நீங்கள் நினைக்கிறீங்க? இது அவ்வளோ பெரிய ஒரு இடமே கிடையாதுங்க. வானத்தில் ஜஸ்ட் ஒரு புள்ளின்னு சொல்லலாம். புள்ளின்னு சொல்கிறத விட நீங்கள் குனிஞ்சு உங்கள் காலில் இருக்க ஒரு சின்ன மணல் துண்டு எடுங்க. அந்த மணல் துண்டை உங்கள் முகத்துலேருந்து ரொம்ப தொலைவில் உங்கள் கைகள் மூலிமா நீட்டி வைங்க. அந்த மணல் துண்டு ஒரு வானத்தில் இருக்க அந்த பகுதியை மறைச்சிருக்கல, அந்த புள்ளிக்குள்ளே மறைஞ்ச அந்த அண்டத்தை தான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது அந்த புள்ளிக்குள்ளே இவ்வளோ கேலக்சிஸ் இவ்வளோ நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அதாவது நார்மலாக டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துக்குள்ளே எவ்வளோ நட்சத்திரங்கள் எவ்வளோ கேலக்சிஸ் ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சரி, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஜேம்ஸ் வெப் எவ்வளோ நாட்கள் எடுத்திருக்கோம்னு நினைப்பீங்க? இதுவே நம்ம ஹபிள் டெலஸ்கோப்பாக இருந்தால் கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் எடுத்திருக்கோம். இது ஒரு 4 நாட்கள் எடுத்திருக்குமா? இல்லை, வெறும் 12 மணி நேரத்தில் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கு. அது பத்தாத குறுக்கி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வேவ்லெந்தில் எடுத்து எல்லா வேவ்லெந்தையுமே ஒன்றா சேர்த்து தான் இந்த ஒரு ஃபோட்டோவை உங்கள் கண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே 12 மணி நேரங்கள்லேயே அந்த ஜேம்ஸ் வெப் சாதிச்சிருக்கு. சரி, அந்த ஃபோட்டோவில் என்ன தான் தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ சென்டரில் இருக்கிறது தான் அந்த ஸ்மாக்ஸ் 0723 சொல்லப்படுற அந்த கேலக்சிஸ் குழுமம். அந்த கேலக்சி கிளஸ்டரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இந்த மாதிரி இருக்க கேலக்சி கிளஸ்டர்ஸ் கிராவிடேஷனல் லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது இதை சுற்றி இருக்க அந்த கிராவிட்டி அதுக்கு பின்னாடி இருக்க அந்த நட்சத்திரங்கள் கேலக்சிஸோட அந்த வெளிச்சத்தை பென் பண்ணி வள
வளைச்சு நம்ம கண்ணில் வந்து காட்டும். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலிமா இந்த கேலக்சிக்கு பின்னாடி இருக்க பொருட்களை கூட நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். அந்த கேலக்சியை சுற்றி வந்து பாருங்கள், அப்படியே கோடு கூட இருக்கா, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ரவுண்டு மாதிரி அந்த கூடு கூட ஃபார்ம் ஆயிருக்கா, அது எல்லாமே இந்த கேலக்சிக்கு பின்னாடி இருக்க மற்ற நட்சத்திரங்கள் மற்ற கேலக்சிஸ். இந்த கிராவிடேஷனல் லென்சிங் மூலிமா அது வளைஞ்சு நம்ம கணக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏகப்பட்ட வித்தியாசமான நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களும் ஒரு 6 வித்தியாசமான ஃப்ளாஷை வெளிப்படுத்துது. அஃப்கோர்ஸ் அருகோண சைஸில் தானே இந்த பக்கம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்க, அந்த காந்தினால இந்த மாதிரி அந்த ஃப்ளாஷ் வரது காமன் தான். நிறைய ரெட் ஷிஃப்ட் ஆனால் அந்த கேலக்சிஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த கேலக்சிஸ் எல்லாமே நம்ம பூமியிலேருந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே தொலைவில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஜேம்ஸ் வெப்பால் பிக் பேங் நடந்து அதுக்கப்புறம் உருவான எல்லா விதமான அந்த கேலக்சிஸுமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதை விட பயங்கரமாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டீசர் மாதிரி தான். இதை தொடர்ந்து இன்னும் 5 வித்தியாசமான புகைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை தனித்தனி நாட்களில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இப்போதைக்கு ஜேம்ஸ் வெப் அதோடைய வேலையை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். நிறைய புகைப்படங்களை எடுத்து தள்ளப்போது எல்லாமே கண்டிப்பாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதையுமே தவிர்த்து இந்த அண்டத்தோட பல கேள்விகளுக்கான விடையாகவும் இருக்கும் நம்புகிறேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வரட்டும், தொடர்ந்து பேசுவோம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.